வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமுர்த்தி கொடுப்பனவிற்கு பதிலாக 10 கிலோ அரிசி ஜனாதிபதி அறிவிப்பு. போராளிகளின் தியாகங்களை கொச்சப்படுத்த விக்கிக்கு அருகதை இல்லை, சிவாஜி காட்டம். பிரச்சனைகளை தீர்க்க நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இளைஞர்கள் குழுவுடன் நாட்டை கட்டியெழுப்ப தயார். உருவான புதிய கூட்டணியின் பெயர் டிஎன்ஏயா அல்லது டிடிஎன்ஏயா, குழப்பத்தில் மக்கள். ரணில் விக்ரமசிங்க மாயாஜால வித்தையை காட்ட முடியாது, ராஜித சேனாரட்ன தகவல். கடுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண். ஜாலில் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் பதவி சிக்கலில். ஏறாவூரில் ஒரே நாளில் போதைப்பொருள் வியாபாரிகள் பலர் கைது, போதைப் பொருட்களுடன் மீட்பு. ஜாலில் வீடு உடைத்து நகை திருட்டு. பொங்கல் தினத்தில் மின்வெட்டு நடைமுறையா வெளியானது அட்டவணை. சட்டவிரோதமாக பிரான்ஸ் செல்ல முயற்சி, நாடு கடத்தப்பட்ட 46 இலங்கையர்கள். கையடக்க தொலைபேசியை திருடிய வாடிக்கையாளர் கண்காணிப்பு கருவியில் பதிவு. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. சமுர்த்தி கொடுப்பனவுகள் கிடைக்காத சுமார் 20 லட்சம் குடும்பங்களுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 10 கிலோ அரிசி வீதம் வழங்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் காலாண்டின் பின்னர் நாட்டில் பொருளாதார முன்னேற்றம் அடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, 2024 ஆம் ஆண்டு இந்த நிலையிலும் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனநாயக போராளிகளின் கட்சிகள் மீது தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். புதிய கூட்டணிக்கு தன்னை செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் வலியுறுத்தியதாகவும், அவர் வெளியேறியதற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி காரணம் இல்லை என்றும் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு மற்றும் இன்று காலை வரை விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயுத போராட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிர் பலியானாலும் 50,000 அதிகமான போராளிகளின் தியாகங்களை கொச்சைப்படுத்துவதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது என எம் கே சிவாஜிலிங்கம் காட்டம் தெரிவித்துள்ளார். நாடு என்ற ரீதியில் பொருளாதார நெருக்கடிகளை நோக்கியும் அதேவேளை ஒரே கொள்கை கூட்டமைப்புக்குள் செயற்பட்டு அந்த பிரதேசங்களை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. பொது, அரை அரசு, தனியார் துறை தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நாட்டை கட்டி எழுப்புவதற்காக திருட்டு மோசடி செய்த எவருடனும் இணைந்து செயற்பட தயார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நல்ல நிகழ்ச்சிகளை முன்வைத்துள்ளோம். நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நல்லவர்கள், குறிப்பாக இளைஞர்களுடன் இணைந்து நாட்டை கட்டி எழுப்ப தயாராக உள்ளோம். தெல்துவ கணேவத்தின புராதன விகாரையிடம் பெற்ற யாத்திரையில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த யோசனையை முன்வைத்தார். தமிழ் கட்சிகளான டெலோ, பிளட், இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன இணைந்து புதிய கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனும் பெயரில் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இந்த நிலையில் புதிய கூட்டணியின் பெயர் டிஎன்ஏ என இல்லாது டிடிஎன்ஏ என உள்ளது. இந்த நிலையில் புதிய கூட்டணியின் பெயர் டிஎன்ஏயா அல்லது டிடிஎன்ஏயா என்ற சந்தேகத்தில் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை சின்னம்
தொடர்பில் இழுபறி காரணமாக விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் மணிவண்ணன் அணியினர் இடைநடுவில் நேற்று கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அதன் பின்னர் தமிழ் மக்கள் கூட்டணியை இணக்க சமரச முயற்சிகள் மேற்கொண்ட போதும் பலனளிக்காத நிலையில் மீதமிருந்த ஏனைய கட்சிகள் உடன்பாட்டுக்கு வந்து கூட்டணி அமைக்க முடிவும் செய்துள்ளார்கள். தேசிய அரசியல்வாதிகளுக்கு முக்கியமாக இருந்தாலும் மக்களுக்கு பட்டினி தொடர்பாக பிரச்சினை இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். களத்துறையில் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை கூறியுள்ளார். மக்கள் மிகவும் கஷ்டத்தில் உள்ளனர். தேர்தலை கோரும் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் முக்கியம். தேர்தலில் பங்கு பெறாத பெரும்பான்மை மக்கள் இலங்கையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு பட்டினி தொடர்பான பிரச்சினைகளும் உள்ளன. பிள்ளைகளுக்கு பால்மாவை கொள்வனவு செய்யும் பிரச்சினை, மருந்து பிரச்சினை, நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் இல்லை, மக்களுக்கு தேர்தல் வேண்டுமா அல்லது உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வேண்டுமா என்ற பிரச்சினை இருக்கின்றது. இவ்வாறான மிக மோசமான சூழ்நிலையிலேயே நாம் தேர்தல் ஒன்றை எதிர்கொள்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாயாஜால வித்தியை காட்ட முடியாது. எவர் ஆட்சிக்கு வந்தாலும் மாயாஜால வித்தியை காட்ட முடியாது. நாடு மிகவும் ஆதாள பாதாளத்திற்குள் சென்றுள்ளது. கிணற்றில் நீர் அடிமண்டத்திற்கு வெட்டியது போல் நிலைமை உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்தி வர பயன்படுத்தப்படும் புதிய முறைகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். 24 கரட் தங்கத்தினால் செய்யப்பட்ட 1,15,50,000 ரூபாய் பெறுமதியான அட்டைகளை கடத்தி வந்த பெண்ணொருவர் கடுநாயக்க விமான நிலையத்தில் வெளியேறும் முனையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பார்ப்பதற்கு வங்கிகள் வழங்கிய கடன் அட்டைகள் போல இருக்கும் வகையிலே இந்த தங்க கடன் அட்டைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஹம்பகாவைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணே இந்த தங்கத்தை கடத்தி வந்துள்ளார். அடிக்கடி விமான பயணங்களை மேற்கொண்டு வருபவர் என சுங்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த பெண் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை 1:52 அளவில் இந்தியா சென்னை விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து விமானத்தில் வந்துள்ளார். சுங்க அதிகாரிகள் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பெண் இலங்கை மற்றும் இந்தியா ஊடாக துபாய் நாட்டுக்கு 4 முறை பயணம் செய்துள்ளவள் அவரது கடவுச்சீட்டில் உள்ள பதிவுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து பயத்துத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இது சிறுபுட்டி பகுதியில் உள்ள வாகனம் திருத்தும் நிலையத்திற்குள் குறித்த வேக கட்டுப்பாட்டை இழந்து அங்கு பாய்ந்துள்ளது. இதனால் வாகனத்தின் முன்பக்கம் பலத்த சேதத்துக்குள்ளாகி பலவர்கள்பட்டவர்களுக்கும் காயங்களும் ஏற்படுத்தியுள்ளன தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பாரிய விபத்தில் சிக்கியுள்ளது. குறித்த பேருந்து பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள சம்பந்தரின் நிலையானது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது என ஜாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை பேராசிரியர் கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இதுவரையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாகவோ அல்லது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகவோ இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வடக்கு கிழக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் நகர்வை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இந்த காலப்பகுதியில் உள்ளது. இந்த நிலையில் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்குரிய முதிர்ச்சி தன்மையோடு செயற்பட வேண்டிய தேவை தமிழரசியல் தலைமைகள் மற்றும் தமிழரசியல் கட்சிகளுக்கு உள்ளன எனவும் கூறியுள்ளார். மட்டக்களப்பு கேராவூரில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நேற்று முன்தினம் 1 நாளில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரிகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளார். ஏராவூர் போலீஸ் நிலையத்தில் போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உப பரிசோதகரான விஜயராஜா தலைமையிலான போலீஸ் குழுவினர் ஏராவூர் பிரதேசத்தில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை தேடி சுற்றி வளைப்பொன்றையும் முன்னெடுத்தனர். இதன்போது 30 வயதுடைய இரட்டை கொள்ளை தொடர்பான சந்தேக நபர் வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள பிறைதுறை பிறப்பிடமாக கொண்ட 26 வயதுடைய பிரபல போதைப் பொருள் வியாபாரி, பிரபல காணி மாஃபியாவான 40 வயதுடையவர் மற்றும் மேராவூரைச் சேர்ந்த 36 வயதுடையவர், 24 வயதுடைய போதை வியாபாரிகளான 5 பேர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது 6 கிராம் ஐஸ் மற்றும் 2.6 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜாழ்ப்பாணம் கொல்லன்கலட்டியில் வீடொன்றிலே 12 பவுன் தாலிக்கொடி திருடப்பட்டுள்ளது.
வீட்டில் இருந்தவர்கள் வெளியிலே சென்றபோது வீட்டின் பின் கதவை உடைத்து தாலி கொடி திருடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் வீடு திரும்பிய வேளை தாலி கொடி திருடப்பட்டமையை கண்டறிந்துள்ளார்கள். எனவே இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து காவல்துறை போலீசார் நிலையத்திலே முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நாளை தைப்பொங்கல் தினத்திற்கான மின்பட்டு நேர அட்டவணையை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஏதொடக்கம் டபிள்யூ ஆகிய வேலைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பகல் நேரத்தில் 1 மணி நேரமும் இரவு நேரத்தில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் மார்க்கமாக பிரான்சின் ரீயூனியன் தீவுக்கு சட்டவிரோதமாக பிரவேசிக்க முயற்சித்த 46 இலங்கையர்கள் விமானம் மூலம் வெளிநாடுக்கு கடத்தப்பட்டுள்ளார்கள். பிரான்ஸ் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 2 தேதி பலநாள் படகொன்றின் மூலம் பிரான்சின் ரீயூனியன் தீவுக்கு நுழைய முற்பட்டுள்ளார்கள். குறித்த படகில் 43 ஆண்களும் பெண்ணொருவரும் குழந்தையொன்றும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்கிளப்பு மற்றும் சிலாவம் முதலான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை கடந்த வருடத்தில் மாத்திரம் மால் கடத்தலில் ஈடுபட்ட 42 படகுகள் கைப்பற்றப்பட்டதுடன் 1532 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கடற்படை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகுகள் மற்றும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டமையானவும் கடற்படை ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. கண்டி நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி கடையொன்றில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த 64,000 ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் திருடியுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ளது. கடையில் விற்பனை செய்திருந்த தொலைபேசி காணாமல் போனதை அறிந்ததும் கடை உரிமையாளர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கண்காணிப்பு கருவியின் பதிவினை சரிபார்த்ததில் திருட்டு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி திருடிய நபர் தொடர்பில் ஏனும் தகவல் தெரிந்தால் கண்டி காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கையடக்க தொலைபேசி கடையின் உரிமையாளர் மற்றும் கண்டி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.